பிரியமான நண்பர்களே, இன்னைக்கு நம்ம திருவருகை காலத்துல வந்து அடி எடுத்து வைத்திருக்கிறோம். திருவருகை காலம் என்றாலே ஒருவரினுடைய வருகையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. திரு அப்படின்னாலே ஒரு புனிதமான ஒரு வார்த்தையை தான் குறிக்குது. அப்ப அதனால புனிதமான ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த திரு யாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் நான் அதர் தன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அதனுடைய அடையாளமா இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆலயங்கள்லையும் அதே மாதிரி நம்மளுடைய வீடுகள்லையும் வந்து கேண்டில் வந்து ஏற்றும். திருவருகை காலம் அப்படின்னாலே ஒவ்வொரு சர்ச்சஸ்லையும் இனி வரக்கூடிய 4 வாரங்கள் நம்ம வந்து கேண்டில் வந்து பற்ற வச்சு கடவுளினுடைய வருகைக்காக நம்ம காத்திருவோம். அந்த ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கேண்டில் நம்ம ஏற்றுவோம். அந்த ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் கொண்டதாக அமையுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக 4 கேண்டில் இருக்கு. அதில் 3 வந்துட்டு வயலட் கலரில் இருக்கும், 1 வந்துட்டு ரெட் கலரில் இருக்கும், அண்ட் சென்டரில் 5வது ஒரு கேண்டில் இருக்கும், அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் கொண்டதாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு அர்த்தங்கள் கொண்டதாக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஏற்றின அந்த வயலட் கலர் கேண்டிலான நீங்கள் கேட்கலாம் என்ன ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு கலரில் இருக்குது, நாட் ஆல் த 3 இன் வயலட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வயலட் கலரில் தான் அந்த எழுத்துக்கள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த வயலட் கலரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த தவ காலத்தில் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையும் நம்ம இறைமகன் இயேசுவினுடைய பாடல்களை வந்து நம்ம தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய திருச்சபை வந்து வலியுறுத்துது. அந்த மாதிரி இந்த திருவருகை காலத்திலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வயலட் கலர் தான் மேக்ஸிமம் இங்கே எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க. இப்போ நம்மளுடைய ஸ்க்ரீன் ஆகட்டும், அண்ட் ஆல்டரில் இருக்கக்கூடிய அந்த கார்னிச்சர், அந்த கிளாத், அண்ட் பாரிஷ் பீஸ் அண்ட் மற்ற பீஸ்டெல்லாம் நம்ம வந்து மாஸ் சிறப்பிக்கும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க போடக்கூடிய அந்த ஸ்டோல் அண்ட் வெஸ்டமெண்ட் எல்லாமே வயலட் கலரில் தான் இருக்கும். அண்ட் இந்த திருவருகை காலத்தினுடைய 25வது தேதி வரைக்கும் அட் த சேம் டைம் தவ காலத்துலேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பீடத்தை சுற்றி வந்து மலர்கள் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஆல்டருக்கு மேலே வந்துட்டு ஐ மீன் அந்த டேபிள் இருக்கும் இல்லையா, அந்த இதுக்கு மேலே ஃப்ளாஸ் வைக்க மாட்டாங்க, அதை சுற்றி தான் இந்த ஃப்ளாஸ்லாம் வைப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து எந்த கேண்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம எதிர்நோக்கினுடைய கேண்டில் தான் நம்ம வந்து பற்ற வைப்போம். அப்போ யாருக்காக நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இறைமகன் இயேசுவுக்காக நம்ம வந்து எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம திருவழிபாடு செய்யும்போது நம்மளுடைய அந்த கிறிஸ்து பிறந்தார், கிறிஸ்து மறித்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார் அப்படிங்கிற மறை உண்மையை வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ என்றும் வாழுகின்ற வாழ்ந்து கொண்டிருக்கிற இறைமகனாகிய இயேசுவினுடைய பிறப்புக்காக தான் நம்ம வந்து எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வாரம் அதனுடைய கேண்டில் தான் நம்ம வந்து பற்ற வச்சோம். அடுத்த வாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வயலட் கலர் கேண்டிலான, அதாவது வயலட்டில் கிரீன் பட் வயலட் கலரில் எழுதிருக்கோம். ஓகே, ஸோ அமைதியினுடைய கேண்டிலில் வந்து நம்ம பார்த்துருவோம். நார்மலாகவே நம்ம கேட்டிசம்ல அண்ட் நிறைய இந்த ஸ்பிரிச்சுவலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம கேட்கும்போது நம்மளுடைய ஞான வைப்புகள் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. 25வது தேதி வரைக்கும் கிறிஸ்மஸ் வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல நல்ல காரியங்களை நம்ம செய்யணும். அதுக்காக ஒரு கேலண்டர் கூட இருக்கும். இன்னைக்கு வந்து எந்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளை வந்து ஹர்ட் பண்ணவங்களுக்காகவும் நம்ம இறைவன் கிட்ட வேண்டணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இன்றைக்கி இந்த கான்செப்ட். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அந்த தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்கள்லையும் நம்ம நம்மளுடைய மனசில் வந்து இறைமகன் இயேசுவுக்காக ஒரு குடல் கட்டுறோம், ஒரு ஸ்டார் வந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஞான மேய்ப்பர்கள் கேட்டிசம்ல டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பண்டிகைகள்லேயே ஃபெஸ்டிவல்ஸ்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே ஆடம்பரமான ஒரு திருவிழா இது அப்படின்னு பார்த்தா உலகளவில் வந்து இந்த கிறிஸ்மஸை தான் ரொம்பவுமே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய காத்திருப்பான இந்த திருவருகை காலத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ 2வது கேண்டிலானா அமைதி கேண்டில் வந்து அடுத்த வாரம் நம்ம ஏற்றோம். 3வது வாரமான அன்பு அப்படிங்கிற கேண்டில் வந்து இருக்குது, அண்ட் மகிழ்ச்சி அப்படிங்கிற கேண்டிலும் அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம ஏற்றுவோம். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம ஒளியாக வரக்கூடிய இறைமகன் இயேசுவினுடைய கேண்டிலை தான் நம்ம வந்து ஏற்றுவோம். ஸோ அந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இப்படி நம்ம வந்து 5 கேண்டிலை வந்து நம்ம ஏற்றி ஒரு அடையாளமாக தான் நம்ம வந்து சிறப்பிக்கிறோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அடியில் வந்து ஒரு ரீத் இருக்கும். இந்த ரீத்து பார்க்கும்போது நம்ம கிரீன் கலர், இந்த கிரீன் கலர் எதை குறிக்குது? சாதாரணமாகவே கிரீன் கலர் அப்படிங்கிறது செழுமையையும் வளமையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. இறைமகன் இயேசு நம்ம காத்து கொண்டு இருக்கிற அன்பா மகிழ்ச்சியா எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இறைமகனினுடைய வருகை வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நிறைவானதாக முழுமையானதாக
ஆக்கக்கூடிய வாழ்வா இருக்கும் அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக தான் கீழே இருக்கக்கூடிய ரீத் வந்து அமையுது. அது மட்டும் இல்லாம அந்த ரீத் வந்து எதுல அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவர் கிரீனால செய்யப்பட்டதா இருக்கும். இந்த எவர் கிரீன் என்றுமே கிரீனிஷ் கலர்ல என்றும் வளமையை குறிக்கக்கூடியதா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய முட்கள் வந்துட்டு நம்மளுடைய பாவத்துக்காக தன்னையே மனுவுருவாக்கி வந்த இறைமகன் அந்த பாடுகளை அனுபவித்தார், நமக்காக நம்மை மீட்பதற்காக அனுபவித்தார் அப்படிங்கிற அடையாளமாக தான் இந்த ரீத் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. இந்த ரீத் வந்து ஸ்டார்டிங்கில் ஈஜிப்டில் தான் இது வந்து ஒரிஜின் ஆச்சு. ஈஜிப்டியன்ஸ் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரீத் வந்துட்டு ரவுண்டு ஷேப்பில் இருக்கு. சாதாரணமாகவே ஒரு ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து இட்டர்னல் லைஃப், நிறை வாழ்வு, நிறைவான வாழ்வை வந்து குறிக்கிறதா இந்த இதாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இறைவன் வந்து முழுமையானவர் அப்படிங்கிறதையும் இந்த ரவுண்ட் வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த தகவல் ரொம்பவுமே சுவாரஸ்யமானதாக உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவார்.